ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நஃபீ ஸ்டெப்ஸ். இன்றைக்கி நம்ம காடை முட்டை குக் பண்ணி அதில் எப்படி மசாலா செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 20 காடை முட்டையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். அதில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். 10 மினிட்ஸ் ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியை கீழே ஊற்றிட்டு உடனே கொஞ்சோண்டு ஐஸ் வாட்டர் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அது ஒரு 2 to 3 மினிட்ஸில் அதை கீழே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை நல்லா குலுக்கிக்கலாம். இந்த மாதிரி குலுக்கும்போது அதோட ஓடெல்லாம் நல்லா உடஞ்சிரும். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா காடை முட்டை நீங்கள் ஈஸியாக உரிச்சிடலாம். நிறைய பேருக்கு காடை முட்டை உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதனாலே நிறைய பேர் இது செய்ய மாட்டாங்க. அந்த எண்டை மட்டும் லைட்டாக பிச்சு விட்டுட்டு உரிச்சிங்கன்னா அப்படியே லேயராக அப்படியே உரிச்சிட்டு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இப்போ எல்லா காடை முட்டையும் நம்ம உரிச்சாச்சு. இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் நான் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட 1 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூட 1/2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். டஸ்ட் அலர்ஜி, வீசிங் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இது அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. வெங்காயம்லாம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சில்லி பவுடரும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். மசாலாலாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அது கூட நம்ம அவிச்சு வச்சுருக்க காடை முட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ அது கூட 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க, நம்மளோட காடை முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.